வணக்கம் நண்பர்களே, தனிஷ்மணி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஓம்ஸ் வேல்யூ வச்சு காயில் எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறது தான். இது வரைக்கும் நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க. ஸோ இதில் வந்து நம்ம எந்த ஓம்ஸில் வச்சு பார்க்குறது, 200 ஓம்ஸில் வச்சு பார்க்குறதா, இல்லை 20K ஓம்ஸில் பார்க்குறதா, இல்லை 200 கிலோ ஓம்ஸில் வச்சு பார்க்குறதா அப்படிங்கிறத நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து எதில் வச்சு ஓம்ஸ் வேல்யூ பார்க்கலாம், ரெண்டாவது ஓம்ஸ் வேல்யூ நமக்கு தெரிஞ்சிருக்கணுமா காயில் போயிருச்சா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு தேவையில்லை. ஒரு மோட்ரு காயில் போயிருச்சாங்கிறத ஓம்ஸ் வேல்யூ வச்சு பார்க்க நமக்கு வந்து ஓம்ஸ் வேல்யூ தெரிஞ்சிருக்கணுங்கிற அவசியமே கிடையாது. ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு மோட்டரை வந்து காயில் செக் பண்ணுறீங்கன்னா அந்த மோட்டரில் எவ்வளோ ஓம்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுங்கிற அவசியமே கிடையாது. ஸோ நான் சொல்கிற ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள், பண்ணிங்கன்னா கொஞ்சம் ரொம்ப ஈஸியாக நீங்கள் பண்ணிக்கலாம். ரெண்டாவது, இதில் எந்த பாயிண்ட்டில் வச்சு நீங்கள் செக் பண்ணணும் அப்படிங்கிறதையும் இதை நான் சொல்லிடுறேன். நான் மேக்ஸிமம் வந்து ஓம்ஸ் வேல்யூ செக் பண்ணுறதுக்கு இதில் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன். 200, 220K, 200 கிலோ ஓம்ஸு எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன். நான் வந்து காயில் செக் பண்ணுறதுக்கு வந்து இந்த பசர் மோடு இருக்கு இல்லையா, இந்த பசர் மோடில் தான் வந்து நான் ஓம்ஸ் வேல்யூ செக் பண்ணுவேன். ஸோ பார்த்தீங்கன்னா நான் வந்து பசர் மோடில் வச்சு யூஸ் பண்ணுறேன். எதுக்காக பசர் மோடில் நான் வச்சு யூஸ் பண்ணுறேன்னு கேட்டால், இப்போ பெரிய பெரிய மோட்டர்கள்லாம் செக் பண்ணுறப்ப வந்து இந்த ஓம்ஸ் வேல்யூவில் 200 ஓம்ஸு 200 கிலோ ஓம்ஸில் எல்லாம் பார்க்குறப்ப நமக்கு வந்து ஒரு அக்யூரசி காட்டாது. என்னென்னா மில்லி ஓம்ஸ் எல்லாம் நமக்கு கரெக்டாக காட்டாது, ஓகேவா? ஸோ அந்த மில்லி ஓம்ஸ்லாம் கரெக்டாக காட்டாது அப்படிங்கிறதுனால இந்த பசர் மோடில் வச்சு பார்க்குறோம். ஸோ இந்த மில்லி ஓம்ஸ்லாம் மைக்ரோ ஓம்ஸ் எல்லாம் வந்து நம்ம பசர் மோடில் பார்க்கலாம். அதையும் விட ரொம்ப 0.1 கம்மியாக இருக்கிற மைக்ரோ ஓம்ஸ் எல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு தனியாகவே ஒரு மீட்ரு இருக்குது. ஸோ அந்த மீட்ரு வாங்கி தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ மேக்ஸிமம் வந்து 99% வந்து நீங்கள் இந்த பசர் மோடிலேயே வச்சு மைக்ரோ ஓம்ஸ்லாம் தெரிஞ்சுக்கலாம். 0.1 கம்மியாக இருக்கிற ஓம்ஸையும் பார்த்துக்கலாம், ஓகேவா? ஸோ அதை எப்படி பார்க்கலாம் ஓம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்த்துருவோம். வாங்க நம்ம வந்து முதல்ல ஒரு காயில் போயிருக்கிறதையும் காயில் போகாமல் நல்லா இருக்கிறதையும் வந்து எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு சப்பையும் வந்து செக் பண்ணுவோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து காயில் நல்லா இருக்கிற சப்பு, இது வந்து காயில் போன சப்பு. ஸோ காயில் போயிட்டால் ஓம்ஸ் வேல்யூ எப்படி இருக்கும், காயில் நல்லா இருக்கிறதுல ஓம்ஸ் வேல்யூ எப்படி இருக்கும், ஸோ இதெல்லாத்தையும் நம்ம வந்து இதில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். சரி, இப்போ நம்ம வந்து காயில் நல்லா இருக்கிறத பார்த்துருவோம். இதில் பார்த்தீங்கன்னா ப்ளூ காமனு, எல்லோ ஸ்டார்டிங்கு, ரெட்டு ரன்னிங், ஓகேவா? ஸோ நம்ம இப்போ வந்து ப்ளூ காமன், இந்த ப்ளூ காமனை விட்டுட்டு, சாரி காமன் இல்லை, காமனுக்கும் ரன்னிங்க்கும் என்ன ஓம்ஸ் வேல்யூ காட்டுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம், ஓகேவா? காமனுக்கும் ரன்னிங்க்கும் 4 ஓம்ஸ் காட்டுது. மீட்ரு பாருங்கள், நான் பசர் மோடில் தான் வச்சுருக்கிறேன். காமனுக்கும் ரன்னிங்க்கும் 4 ஓம்ஸ் காட்டுது. அப்படியே காமனுக்கும் ஸ்டார்டிங்க்கு எவ்வளோ காட்டுதுங்கிற பார்ப்போம். காமனுக்கும் ஸ்டார்டிங்க்கும் 6 காட்டுது, ஓகேவா? இதில் ஒரு 6 காட்டுது. ஸோ இதில் வந்து 4 காட்டுது, ஓகேவா? ஸோ இப்போ 6, 4 இந்த ரெண்டையும் கூட்டினோம்னா என்ன கணக்கு வருது, 10 வருதா? ஓகே, 10. இப்போ வந்து நம்ம காமனை விட்டுட்டு ஸ்டார்டிங்க்கு ரன்னிங்க்கும் பார்க்கும்போது 10 ஓம்ஸ் நமக்கு காட்டணும். அப்படி 10 காட்டலின்னா 1, 2 கம்மியாக கூட காட்டு, 8 கூட காட்டு, 7 கூட, சாரி 7 காட்டக்கூடாது. ஒரு 1-2 ஓம்ஸ் வேல்யூ வந்து டிஃப்ரென்ஸ் வரும் விட்டுட்டு பார்க்குறப்ப. ஸோ பார்க்கலாம். ஓ ஓகே, கரெக்டாக 10 காட்டுது, ஓகேவா? ஸோ இப்போ காமனை விட்டுட்டு ஸ்டார்டிங்க்கு ரன்னிங்க்கு பார்க்குறப்ப நமக்கு வந்து 10 ஓம்ஸ் காட்டுது. நல்லா இறுக்கி பிடிக்கணும், இது வந்து லூஸ் விடக்கூடாது. ஸோ லூஸ் பிடிச்சிங்கன்னா கொஞ்சம் ஓம்ஸ் வேல்யூ வந்து அன்பேலன்ஸிங் ஆகும். ஸோ நம்மளால் கரெக்டாக செக் பண்ண முடியாது, ஓகேவா? ஸோ 10 இப்போ ரொம்ப அக்யூரேட்டாக பார்க்குறப்ப வந்து 9 காட்டுது. ஸோ இது வந்து காயில் நல்லா இருக்குது, சரியா? இது வந்து இது இப்படி இருக்குது, இது வந்து காயில் நல்லா இருக்குது. ஸோ இதுக்கு நம்ம வந்து ஓம்ஸ் வேல்யூ தெரிஞ்சு வச்சுருக்கணுங்கிற அவசியமே இல்லை. காமனை விட்டுட்டு காமன்லேருந்து ஸ்டார்டிங்க்கு ரன்னிங்க்கும் பார்த்துட்டு அதில் வர்ற கூட்டுத்தொகையை வந்து நமக்கு காமனை விட்டு பார்க்குறப்ப நமக்கு வரணும், அவ்வளோதான். வந்துருச்சுன்னா நமக்கு வந்து ஓம்ஸ் மோட்ரு வைண்டிங் நல்லா தெளிவாக இருக்குது அப்படின்னு அர்த்தம், சரியா? சரி, வைண்டிங் போனது நமக்கு எந்த மாதிரி ரிசல்ட்டை கொடுக்கும் பார்க்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், வைண்டிங் போனதை பார்ப்போம். இதுலேயும் சேம் அதே தான், ப்ளூ காமனு, எல்லோ ஸ்டார்டிங்கு, ரெட்டு ரன்னிங், ஓகேவா? ஸோ நம்ம இப்போ வந்து இதை பார்க்கலாம். இப்போ வந்து ப்ளூவுக்கும்
ரன்னிங்க்கும் பார்ப்போம். ப்ளூவுக்கும் ரன்னிங்க்கும் 5 காட்டுது, ஓகேவா? 5 காட்டுது. அதுவே ப்ளூவுக்கும் ஸ்டார்டிங்க்கும் பார்ப்போம், காமனுக்கும் ஸ்டார்டிங்க்கும் பார்ப்போம். நான் 3 காட்டுது, ஸோ கரெக்டாக நிற்க மாட்டேங்குது ஓம்ஸ் வேல்யூ. ஸோ இது பார்த்திங்கன்னா அன்பேலன்சிங் ஆகிட்டே இருக்குது. நான் கொஞ்சம் நல்லா இறுக்கி பிடிக்கிறேன் பார்த்திங்களா. இந்த மாதிரி அன்பேலன்சிங் ஆகவே கூடாது. ரீடிங் வந்து ஓம்ஸ் ரீடிங் வந்து இந்த மாதிரி அன்பேலன்சிங் ஆகி மாற்றி மாற்றி காட்டுதுன்னு சொன்னால் காயில் கண்டிப்பாக போயிருச்சுன்னு அர்த்தம். எந்த மாதிரி போயிருக்கும்னா உள்ளே ஷார்ட் ஆகிருக்கும், இல்லாட்டினா உருகி போயிருக்கும். இது எந்த மாதிரி வேணாலும் போயிருக்கும், ஓகேவா? கொஞ்சம் தெளிவாக பார்க்கலாம். காமனுக்கும் ரன்னிங்க்கும் 5 ஓம்ஸு, 5 ஓகே 5 வச்சுக்குவோம். அதுவே ஸ்டார்டிங்க்கு பாருங்கள், இது 3, 4, 3, 4 அன்பேலன்சிங் ஆகிட்டே இருக்குது. சரி, அதில் 5, இதில் ஒரு என்ன வைக்கிறது, 3 வச்சுக்கலாமா? மாறி மாறி காட்டுது. சரி, 3 வச்சுட்டாலும் மொத்தம் 8 ஓம்ஸ் வந்து நமக்கு காட்டணும், ஓகேவா? பாருங்கள், காமனை விட்டுட்டு ஸ்டார்டிங்க்கு ரன்னிங்க்கும் பார்க்குறப்ப நமக்கு 8 ஓம்ஸ் காட்டணும், ஆனால் அப்பவும் 3 ஓம்ஸ் தான் காட்டுது, ஓகேவா? ஸோ காமனை விட்டுட்டு நம்ம ஸ்டார்டிங் ரன்னிங்கையும் பார்க்குறப்ப வந்து மொத்த கூட்டு தொகையை தான் நமக்கு காட்டணும், ஆனால் மொத்தமாகவே இங்கே ஓம்ஸ் ரீடிங் 3 தான் நமக்கு காட்டுது, ஓகேவா? ஸோ இது வந்து காயில் போயிருச்சுன்னு அர்த்தம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விட்டு விட்டு வந்துக்கிட்டே இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ஓம்ஸ் ரீடிங் மாறி மாறி காட்டிகிட்டே இருக்கக்கூடாது. பாருங்கள், இந்த மாதிரி மாறி மாறி காட்டிக்கிட்டே இருக்குதுன்னு சொன்னால் கண்டிப்பாக இது காயில் போயிடுச்சுன்னு தான் அர்த்தம். காயில் நல்லா இருக்குதுங்கிற அர்த்தமே கிடையாது, கண்டிப்பாக காயில் உள்ளே பஸ்டாக இருக்கும். ஸோ அதுதான் ரீசன். ஸோ பார்த்திங்கன்னா தெரியும், நான் வந்து இதில் பஸ்ஸர் மோடில் தான் வச்சு பார்த்துருக்குறேன், ஓகேவா? இந்த ஓம்ஸ் வேல்யூ இதுலெல்லாம் நான் வச்சு பார்க்கல. எதுக்காக பஸ்ஸரில் வச்சு பார்க்குறோம்னா, இது வந்து நம்ம கொஞ்சம் மைக்ரோ ஓம்ஸை வந்து கொஞ்சம் தெளிவாக காட்டும் அப்படிங்கிறனால இந்த பஸ்ஸர் மோடில் வச்சு பார்க்குறேன். ஸோ கண்டினியூட்டியும் பார்த்துக்கலாம், இது ஓம்ஸ் வேல்யூ இதுலேயே நமக்கு தெரிஞ்சிடும் எல்லாமே. ஸோ அதுக்காக தான் வந்து இந்த கன்ஃபியூஸே வேண்டாம், இதில் வைக்கலாமா, இந்த 220K வைக்கலாமா, 200K வைக்கலாமான்ற குழப்பமே வேண்டாம். நீங்கள் அதை மறந்துடுங்க, ஓகேவா? மறந்துட்டு நீங்கள் பஸ்ஸர் மோடில் வச்சு ஈஸியாக பார்த்துக்கலாம், ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஓகேவா? ஏன்னா இதெல்லாம் வந்து ஒவ்வொரு வைண்டிங்க்கு ஏற்ற மாதிரி நம்ம திருப்பி திருப்பி வைக்கணும், ஓகேவா? ஸோ அந்த சிரமமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து இந்த மில்லி ஓம்ஸ்லேருந்தே இதிலிருந்தே பார்த்துக்கலாம். மில்லி ஓம்ஸ்லேருந்து ரொம்ப ஹையராக இருக்கிற ஓம்ஸ் வரைக்குமே நம்ம இதில் பஸ்ஸர் மோடில் நம்மளால் பார்த்துக்க முடியும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சிம்பிள் தான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுக்கோங்க, மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இது போல் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பை.